வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவர் சார்பிலும் ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மாரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ஜீவமணி சார். சரவணன் சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். சார் இந்த படிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது இது கொடுங்க சார், ஆலோசனை கொடுங்க சார். கொஞ்சம் படிக்கும் போது சில சமயங்கள் வந்து சில எண்ணங்கள் வருது, அதை நம்ம அது இது பண்றதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்கு சார். அதுக்கு மட்டும் ஏதாவது படிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தாட் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? ஆமா சார், அது கொஞ்சம் அதை அப்படியே நம்ம இது பண்ணிட்டு திரும்ப படிக்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரி சார். கொஞ்சம் ஒரு 2 hours அந்த மாதிரி ஒரு நாளைக்கு படிக்கிற மாதிரி. நீங்க படிங்க, படிப்புல படிப்புல இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு படிங்க. சரிங்க சார். தெரியாம போச்சுன்னா தாட்டு தானே. கண்டிப்பா சார். என்ன மாதிரி படிப்புக்கு வந்துருங்க, என்ன படிப்புறீங்களோ அது படிப்புக்கு வந்துருங்க. உங்களுடைய முக்கியத்துவம் கொடுங்க, படிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. முக்கியத்துவமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அதனால ஒரு அது ரொம்ப நமக்கு முக்கியமான தேவையான ஒண்ணுங்கிறதுக்கு நீங்க வந்துருங்க, ஒரு மைண்ட் லெவல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒண்ணு கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நம்ம மீறி கவனம் வெளியே போறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது. சரிங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு கவனம் வெளியே போயிடுச்சுன்றது தெரிஞ்ச உடனே மறுபடியும் மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிடுவீங்க, மறுபடியும் படிக்கிறது இல்ல. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். போறதுக்கு நம்ம ஒண்ணும் இது பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு எப்பெல்லாம் வருத்தப்படவேண்டியதான வந்து நமக்கு கவனம் வந்த பிறகு கவனத்துக்கு மீறிதான் வெளியே போயிடுறீங்க. உங்களுக்கு தெரியாம ரீகனெக்ட் ஆயிடுறீங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். உங்களுக்கு தெரியாம போறதுக்காக ஏன் போன இவ்வளவு நேரம் தினரோ போயிட்டோமே அப்படின்லாம் எந்த வருத்தமும் படாதீங்க. இருக்கிற ஒரு செயலா எடுத்துக்கோங்க. சரி சார். வேலை வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு தெரியுதோ தெரிய பிறகு நீங்க ரீகனெக்ட் ஆயிருங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். அந்த அடிக்கடி போறது முதல்ல படிப்படியா குறையும், அப்புறம் அந்த ரீகனெக்ட் ஆயிட்டு அடுத்தது டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு டியூரேஷன் அதிகரிக்கும். இது வந்து அனுபவ ரீதியா நீங்களே உணர்ந்துடலாம். படிக்கும்போது எத்தனை வாட்டி டிஸ்கனெக்ட் ஆகிறீங்கன்னு ஒரு கணக்கு பாத்தீங்கன்னா இது பொதுவாக தெரியும், உங்களுக்கு தெரியும். சரி, முதல்ல இப்ப நம்ம அந்த எடுத்த ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சா படிச்சுட்டு வரோம் அப்படின்றது உங்க அனுபவ ரீதியாவே நீங்க உணர்வீங்க. அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே அவசியமே பட தேவையில்லை. நம்மளுடைய ஒரே ஒரு ஒர்க் என்னன்னா இதுக்கு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பா சார். ரெண்டாவது நமக்கு தெரியாம போறதுக்கு வருத்தப்பட தேவை, தெரிஞ்ச வரைக்கும் ரீகனெக்ட் பண்றது. இந்த ஒர்க்கை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா சார். பீரியட்லயே உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் நீங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. சரி சார். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரெண்டு பேருக்கு புரிஞ்சதுல மாதிரி சார். ஓகே சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். புரிஞ்சுது சார். ரைட் ரைட். நல்லா படிக்க போறோம் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். நன்றி மாரி. நன்றி. தேங்க் யூ மேம். சார் உங்க ரெண்டு பேருக்குமே வணக்கம் சார். சார் வணக்கம். 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 வேலூர்ல இருந்து பார்த்திபன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க.
நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை கேட்கலாம் நினைச்சு நீங்க கேட்டீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நானும் நல்லா இருக்கேன் சார். ஐயாவது புத்தகம் எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஐயா கிட்டே ஒரு கேள்வியும் கேட்டேன், வியாழக்கிழமை ஐயா கிட்ட அறிமுகப்படுத்திட்டேன். அன்னைக்கு பேசணும், ஆக்சுவலா நான் ஒரு 1 month கவனிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் பேசணும்னு நினைச்சேன். உள்ளுணர்வு சொல்லுது, சரி ஐயா கிட்ட அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வணக்கம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அறிமுகப்படுத்திக்கணும். இன்னைக்கு ஒரு கேள்வியும் கேட்டேன் உங்களோட. இப்போ சார் ஒருத்தர் சொன்னாரு இல்லைங்களா, படிக்கிறது. ஏன்னா அடிக்கடி உங்களோட தொடர்புல இருந்தா பேசும் போதும் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் வந்து தொடர்புல இருந்தா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். ஏன் நம்ம வந்து வெறும் அமைதியா கவனிக்கிறதா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் நானு பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து எப்ப வாய்ப்பு இருக்கோ நீங்க போன்ல கூட பேசுங்க. டவுட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நினைச்சீங்க எல்லாரும் கிளியர் ஆகுங்கிறதுக்காக வேலையை செய்யறோம். நாம அதனால கண்டிப்பா கேட்டுதான் நம்ம சத்சங்கத்தின் மூலமாக கிளியர் ஆகும். சத்சங்கத்தின் மூலமே ஒருத்தர் ஒருத்தர் மனம் முட்டி பேசி கிளியர் ஆகிறது தானே சத்சங்கமே. அதாவது இந்த விசாரணை சொல்லுவாங்களே விசாரணையால என்று கடைசி கதவை திறக்கிறாங்க. புரிதல் தான் அந்த புரிதல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விசாரணை அதை தெளிவுபடுத்திக்கிறோம். அதான் இப்ப கூட ஒரு நண்பர் வந்து அதை படிக்கிறது கேட்டார். நான் கூட படிக்கும் போது நிறைய புத்தகம் படிக்கிறதுனால படிக்கிறது எனக்கு வந்து ஒரு ஆழமான விருப்பம். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அதுக்கு ஒரு விருப்பத்தை நம்ம உருவாக்கணும், நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் முதல்ல, அதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுத்துடணும். அது இல்லாம நான் படிக்கிறது இப்ப ஐயாவுடைய புத்தகத்தை ஒரு 5 page படிக்கிறேன் அப்படின்னா சின்னதா ஒரு 30 seconds to 1 minute வந்து ஒரு பிரேக்கு, அப்படி வந்து அதை ஆழமா படிக்கிறது. அது புரியிற வரைக்கும் ரிப்பீட்டட் மறுபடியும் அந்த பகுதியை வந்து மறுபடியும் படிக்கிறது. சின்னதா ஒரு பிரேக், ஒரு 4 pages 5 pages ஒரு தடவை சின்ன சின்ன பிரேக் கொடுத்து தொடர்ச்சியா கதை மாதிரி படிக்காம நான் படிக்கிறதே என்ன புரிஞ்சு நான் அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அதை வாழ்வியல்ல வந்து பயன்படுத்தணும், பயன்படுத்தி அதுல வர்ற சந்தேகத்தை மறுபடியும் வந்து கோத்ரூ பண்ணணும். இப்ப உங்களை மாதிரி சத்சங்கத்துல இந்த மாதிரி வந்து நம்ம பேசும் போது வந்து அந்த சந்தேகங்களை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இதுதான் நோக்கமே அப்படின்னும் போது அதை நம்ம தொடர்ச்சியா இந்த புக்கை எடுத்தோம் 2 மணி நேரம் படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு அதுக்குண்டான மனநிலை இல்லாம நம்ம இந்த புரிதல் வரணும். அது 5 pages ஆக்சுவலா ஐயா இந்த புத்தகங்கள் எல்லாமே இப்ப உங்களோட பேசும் போது இந்த புத்தகங்கள் எல்லாமே அந்த அகம்புறம் அந்த அகத்துக்குள்ளார நமக்கு வேலை இல்லை, அது ஒரு பிரபாகமா போகணும். அது மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அது கவலைகளா இருந்தாலும் சரி அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு எத்தனை 100 இடங்கள்ல மீண்டும் மீண்டும் பலவிதமான கதைகள் பலவிதமான உதாரணங்கள் பலவிதமான துணை கதைகளோட வந்து அதை சொல்றதுக்கு முயற்சிக்கிறீங்க ஐயாவும் சரி நீங்களும் சரி. இப்ப அந்த புரிதல் தான், அந்த புரிதல் எங்களை மாதிரி நபர்களுக்கு வேணும்ன்றதான் நோக்கம். புத்தகமும் அதுக்குதான் இருக்கு. அதனால அது நீங்க சொன்ன மாதிரி அந்த விருப்பத்தோட படிக்கணும். படிக்கிறத வந்து நம்ம ஏதாவது அதுல அது அவங்களுக்கு வந்து அது டிவியேட் ஆகாமையே இருந்தா கூட சின்னதா ஒரு ரிலாக்ஸ் ஒன்று பண்ணிட்டு மறுபடியும் படிச்சாங்கன்னா அது முழுமையா உள்ள வந்து அந்த புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. அதனாலதான் நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கலாம். உண்மையிலேயே இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது நிறுத்தி நிதானமா கொஞ்சம் கேப் விட்டு படிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எண்ணம் ஐயா வந்து இப்படி படிச்சாதான் அது புரியும் அப்படிங்கறதுனாலதான் பாத்தீங்கன்னா புக்ல சின்ன சின்ன பேராவா இருக்கும் ஐயாவது. ஆமா படிக்கிறீங்க அப்படிங்கும் போது அது கண்டிப்பா புரியும். இத வந்து படிக்கும் போது அந்த இடத்துல உள்வாங்கிக்கணும் என்ன விஷயத்த சொல்ல வராங்க. நம்ம முழுமையா நான் ஒரு புத்தகத்தை முடிச்சிட்டேன் அப்படின்றது கணக்கே இல்ல, நான் இதை புரிஞ்சிட்டேன் அப்படின்றது இதனுடைய நோக்கமே. அதனால இப்ப ஐயாவும் அதான் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ இப்ப தியானத்தை விட ஞானத்தை பெறல 34 அத்தியாயம் சின்ன சின்னதா அழகா கொடுத்து
அதாவது அது தமிழ வந்து ரொம்ப எளிமையான தமிழ், எழுத்துக்களும் வந்து நல்ல ஒரு பார்வையுள்ள எழுத்துக்கள். ஏன்னா நான் நிறைய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும்ன்றத ரொம்ப கவனிச்சு நீங்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க, அதை நான் கவனிக்கிறேன். அதனால அதை பகிர்ந்துக்கணும், பேசணும் அப்படின்றதுனாலதான் நான் பேசினேன். உங்களோட இன் பிட்வீன்லயே வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பா சார், நன்றி. இது ஒரு ஓபன் ப்ரோக்ராம், எல்லாரும் தங்கள் கேள்விகளை மனம் திறந்து பேசுங்க. எது சம்பந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மனம் விட்டு பேசி தெளிவு பண்ணதுதான் இந்த ப்ரோக்ராமே உருவாக்கி இருக்கிறோம். அதனால கொஞ்சம் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பேசி கோபாலகிருஷ்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் கோபால் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட மீட்டிங்ல தான் சார் பேசுறேன். ரொம்ப சந்தோஷம், வாங்க பேசுங்க கோபால் சார். இங்க ஒரு நாலு நாள் லீவு. சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். இங்க ஒரு தான் பக்ரீத்துக்காக லீவ் விட்டுருக்காங்க, அதனால நல்லா ஃப்ரீயான்ட்டு ஐயா கிட்ட கூட நிறைய கேள்வி கேட்டேன். ரொம்ப அதாவது ஞானம் அடைந்த ஒருவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு எளிமையா தகுந்த கேள்வியா இல்லைனாலும் பதில சொல்றாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நானும் ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன், எனக்கே தெரியுது அது ரிப்பீட்டடான கேள்விதான். ஆனாலும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு நல்ல சர்வீஸ் ஐயா சொல்றதுனால எல்லாத்துக்கும் புரியுது. கரெக்டா, அந்த அளவுக்கு பொதுநலமாவும் இருக்காருங்கய்யா. தனக்கு மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு போதும் அப்படின்னு நிறுத்தாம இது எல்லார்ட்டையும் போய் சேரணும்னு நினைக்கிறாருங்கய்யா. கண்டிப்பா ஒரு சிறப்பா செயல்படுறாருங்கய்யா, அது புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ஐயா எனக்கும் ஒரு கேள்வி இருக்கீங்கய்யா கேக்குறேங்கய்யா. ஒரு பேசிக்கான கேள்விதாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியுதுங்கய்யா. ஒரு வேலை வேற வேலை தேடி வைக்கிறது நல்லது. இந்த வேலையில இருந்தா கூட இன்னொரு வேலை தேடி வச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப் கண்டிஷன்ல இருக்கலாம், இதே நாட்டிலயே வேற ஒரு இடத்துக்கு போலாம், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேங்கய்யா. ஐயா கிட்டயும் அந்த மாதிரி கேள்வி கேட்டு சாட்லாம் கூட ரெடி பண்ணி ஐயா சொன்னாரு, அந்த எந்த ஒரு செயலை சிறப்பான செயலை செய்யணும்னாலும் இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ், அந்த செயலை பத்தின இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்க தெளிவு பண்ணிட்டு, அது தெளிவு பண்ணிட்டு நம்ம மனசளவுல முடிவெடுக்கும் போது நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் எனர்ஜி இது கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம நமக்கு தேவையான ஐடியா டெலிவர் ஐடியா எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம், பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டு, முடிவு பண்ணாலே நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்டும் எனர்ஜியும் வந்துடும், நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு பிரச்சனை வந்தோட்டி எல்லாமே முடிஞ்சோட்டி புதுசா வேலையே இல்லாம ஒரு வேலை தொலைவையே பழக்கப்பட்டேன். மூணு தடவை அப்படியே பண்ணிட்டேங்கய்யா. ஒரு தடவை கத்தார்ல இருந்து இந்தியாவில இருந்து கத்தார் போனேன், கத்தார்ல இருந்து ஒமான் போனேன், ஒமான்ல இருந்து சவுதி அரேபியா ஒரு வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளானா முன்னாடியே தெரியுது. இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இல்லைனாலும் ஒரு 6-7 மாசத்துல நம்ம வேற ஒரு வேலைக்கு போனாதான் இந்த நிலைமையோட இன்னும் மேல இருக்க முடியும், இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும், நம்மளோட வருங்கால சந்ததிக்கு தேவையானதையும் சேர்த்து வைக்க முடியும். ஆனா அதை செயல்படுத்துறது வந்து கொஞ்சம் செயல்படுத்துற அந்த புறச்செயல் செயல்பாட்டுக்கு வர்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்கய்யா. என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ நான் முடிவு எடுத்துட்டேங்கய்யா இந்த மாதிரி, சரி வேற வேலை தொலைவலான்னு. ஆனா அதுக்குண்டான ஒரு சிவி ரெடி பண்றது, நெட்ல அப்ளை பண்றது, இதெல்லாம் செய்யறதுக்கு சரி இப்பதான் நல்லா இருக்கே எதுக்கு செய்யணும், நிலைமை வந்தோட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீயா தள்ளி போட்டுட்டு இருக்கேங்கய்யா. சீரியஸ் ஆக முடியலங்க. இல்லங்கிறவங்களுக்கும்
சரி ஒரு முன்னெச்சரிக்கையா பாத்துக்கலான்ட்டு அதையும் ஒரு அசால்ட்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. அந்த அளவுக்கு சீரியஸ் இப்ப நீங்க இருக்கிறது கம்ஃபர்டா தான் இருக்கிறீங்க. அதனால வந்து இதுல இருந்து இமீடியட்டா மாறி சரி பண்ணி பண்ணணுங்கிறதுல வந்து அவ்வளவு வழி இல்லாதவங்களுக்கும் இப்ப இருக்கிறதுல இருந்து சரி பாக்கலாமே அப்படிங்கறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்டுங்கய்யா. இப்ப நானே அந்த வழி இல்லாம இருந்தேன்னா என்னோட செயல்லாம் வேற மாதிரி இருக்கும். பொட்டன்ஷியலோட இருக்கும். அவனுங்கிற ஒரு தீவிரத்தனம் உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட அந்த செயல்ல ஒரு பெருசு கூட தீவிரம் ரொம்ப லைட்டான வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க. ஓகேங்க. அதான் இப்ப நம்ம புற என்னன்னா அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் வந்து என்ன வரல இருந்தா நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்னும் தரலங்கிறதுதான் அர்த்தம். ஏன்னா தேவையும் படல இல்ல வழி இல்லான்ட்டு போகல இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுங்க. நம்ம ரெண்டு மூணு நாளுக்குள்ளார அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற தீவிரமான ஒரு உறுதியா ஒரு முடிவு எடுங்க. எடுத்தீங்கன்னா அந்த செயல் அதுக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல இந்த வாரத்துக்குள்ள இந்த அளவுக்கு டார்கெட் பண்றதுன்னு ஏதோ ஒரு ஃபிக்ஸிங் பண்ணிக்கீங்க அட்லீஸ்ட். இல்ல டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் அது சம்பந்தமா ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்தோம்னா உங்களுக்கே நீங்க வந்து இதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணிருக்கோமா பண்ணலையான்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது செஞ்சிருக்கோமா செய்யலன்னு நீங்களே உங்களை நீங்க வந்து ஆய்வு பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பார்த்தங்கிற திருப்தியாவது வரும் அட்லீஸ்ட். அட்லீஸ்ட் கரெக்ட். சோ இது இதாங்க ஒரு குழப்பமான அதாங்க அந்த சீரிஸ். அதாவது நீங்க எடுத்து எடுக்கிறீங்க அந்த புதிய வேலை சம்பந்தமான முயற்சியில நாம ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிறைவு உங்களுக்கு வரல. அதுதான் இது இந்த கேள்வியோட ஆழமான ரீசனே. ஓகேங்களா? நீங்க டீல் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த க்வெஸ்சன் வர வேண்டிய அவசியமே இங்க இல்ல. நீங்க அதாவது எந்த வேலை பெஸ்ட் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது அதுல அவர் ஆர்வமா தேடுறது தேடி முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க இந்த இது பரவாயில்ல இந்த கம்பெனி பரவாயில்ல அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வேகன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான வேலையை வந்து முடிச்சாலும் முடிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்து வந்துடும். சரிங்க சரிங்க. அதங்க நான் முயற்சி செய்யறேங்க. கண்டிப்பா கண்டிப்பா. புறத்துல வந்து முயற்சிதான் முக்கியம். அகத்துக்கு புறத்தை பொறுத்தவரை முயற்சிதான் முக்கியம். ஆமாங்க. அதே போல அகத்துல நம்ம சந்திரசேகர் அவர் கூட இந்த சர்வர புத்தி நான் சொல்லி இருந்தாருங்க. நானும் யூடியூப் முன்னாடி எனக்கு புரியாமதான் இருந்துச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு 31 ஆகஸ்ட் அவர் பண்ணும் போதுதான் எனக்கு அந்த இப்படி ஒரு ஸ்டேட் இருக்கு. ஓகே இதை தான் மீன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு வாரம் 10 நாள் ஈரோடு தாங்க என்னோட ஊரு பள்ளிப்பாளையம். அதனால நீட்டா வந்து சேலத்துல தங்கி இருந்து 10 நாள் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறனாலும் அட்டன் பண்ணிட்டு லீவ் போட்டு கூட வரலாம். ஃபேமிலி கூட கூட்டிட்டு வந்து அங்க வச்சுட்டு கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இருக்கலாம். இப்ப வந்து அதுக்குண்டான சுச்சுவேஷனும் இல்லாதனால இந்த ஸ்டேட் வந்து எனக்கு இப்பதான் புரியுது. புக்ல படிச்சாலும் கூட சர்வரூப தியானம் பண்ணும்போது தான் அந்த கடைசியா தான் நமக்கு புரியுது இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேட்டை தான் மீன் பண்றாங்க அப்படின்னு. அது ஓரளவு தெரியுதுங்க. அதே போல அது நான் பண்ணனேன். பண்ணி முடிச்ச ஒட்டி நேத்து நைட் 1 ஆகஸ்ட் 31 ஜூலை கூட அட்டன் பண்ணேன். 1 ஆகஸ்ட் கூட நேத்து நைட் நான் நடந்துட்டே வீட்லயே பண்ணனேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதாங்க இது ஓகே. அந்த சீரியஸ்னஸ் தாங்க பிரச்சனையா இருக்கு. நானே கொஞ்சம் அனலைஸ் பண்றேங்க. எங்கதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த லீவ்லயே பண்ணலான் இருந்தேங்க. ஐயாட்ட கேட்டு ஒரு 2-3 சார்ட் ரெடி பண்ணிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன எனக்கு அப்படிங்கறது எழுதி வச்சிருக்கேன். அத வந்த பின் காப்பான்னு ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? அந்த அந்த நிலைமையில இருந்து வருமுன் காப்பான்ங்கிற மீன் நிலைமைக்கு நான் மாறணும். அது நீங்க முயற்சி பண்ணிதான் மாத்தி ஆகணும். அதான் எனக்கு பதிலாக வேற யாரையும் சப்ஸ்டிடியூட் வைக்க முடியாது. நானே தான் நடக்கும் புறத்துல நாம தான் செஞ்சாகணும். ஓகேங்க ஓகேங்க. நான் முயற்சி பண்றேங்க. இந்த மாதிரி இப்ப ஃப்ரீ ஃப்ளோ இப்படி பேசும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்க நம்மளை நம்மளே திரும்பி பாக்குற ஒரு சான்ஸ் இருக்குங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. ஓகேங்க. நான் பிரைவேட்டா கூட உங்களுக்கு கால் பண்ணலாம் இல்லைங்களா? ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. நன்றிங்கய்யா. நன்றி கோபாலகிருஷ்ணன். மாதவன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஏ வணக்கம்.
வணக்கம் 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 வணக்கம். ஐயா, எனக்கு இன்னைக்கு இந்த கேள்வி ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கணும். எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கியா, ஒரு நான் ஒரு 40 ஸ்பீடு 30-40 தான் போற வண்டி. சரி சரி, நல்லதா. ஒரு எக்கானமி மோட்ல போயிட்டு இருக்கு. சரி, அதனால ஃபியூ எல்லாம் கரெக்டா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நேத்திக்கு வந்து அந்த சர்வரூப தியானம், அதை பார்த்த உடனே எனக்கு கவனிக்கணும்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறமா நான் என்ன நினைச்சேன், உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இது வந்து ஒரு ஐடியா நீங்க கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஐ வாஸ் வெயிட்டிங். நீங்க பண்ணும்போது நான் இதை டிசைன் பண்ணேன், நம்ம ரமணர் இருக்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த நிர்விகல்பமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். கொஞ்ச நேரம் நான் வந்து நான் போட்டு குழப்பிக்கல, இருக்கட்டும், நம்ம ஒரு வார்த்தை கேட்போம், இப்ப அது செய்யலாமா, அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி இது பண்ணா. அது ரெண்டாவது அந்த முகாம் அட்டன் பண்ணவங்க தான் அது செய்யறாங்களா எனக்கு அது தெரியல. ரெண்டாவது, எங்க அண்ணா வந்து இது தியானம்ன்ற ஒரு புக்ல வந்து ஐயா முன்னாடி எழுதியிருந்தாங்க, அதுக்கப்புறமா நிறைய புக்ஸ் ஐயா நிறைய இது பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த புக்ஸ் இது புக்ல இருக்கிறது. என்னுடைய ஞானத்துக்கு முன் எழுதுற நூல் தான் வந்து ஆன்ம ஞான ரகசியம் அனுஷ்டான ஆன்மீகம். ஞானத்துக்கு பிறகு எழுதின நூல் தான் ஞானத்துக்கு அப்புறம் இந்த புரிதலை அடைஞ்சு இந்த புரிதலை எப்படி வந்து கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு எப்படி கொடுத்தா எளிமையா இருக்கும்னு கண்டுபிடிச்சு எழுதுனதுதான் வந்து டோன்ட் பி எலிட்மெண்ட்ங்கிற நூல், இங்கிலீஷ் நூல். அதுக்கப்புறம் தான் ஞானோட எழுதுங்கிற புக் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த ஆன்மீக ரகசியம்ங்கிற இல்ல அனுஷ்டான ஆன்மீகிற நூலை தான் ரெண்டு பகுதியா பிரிச்சு போட்டிருக்கோம். ஒண்ணு வந்து தியானம், இன்னொன்று வந்து நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு ரெண்டு பகுதியா பிரிச்சு போட்டிருக்கோம். இதுல நம்ம வந்து ஐயா வந்து ஞானத்துக்கு முன்னாடி எழுதுறேன்னு சொன்னா கூட பல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு ரெண்டுலயுமே. சோ நம்ம வந்து தியானங்கள் வந்து நீங்க வந்து ஞானம் கலந்துக்கிட்டுதான் அது பண்ணுங்கிறது கிடையாது, தாராளமா நீங்க வந்து சொல்லி கொடுத்து வச்ச கூட நீங்க வந்து தியானங்கள்லாம் பண்ணலாம். அது என்ன மெத்தேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த மெத்தேட நீங்க பாத்துட்டு பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும், நம்ம ரிலாக்ஸ் வந்து நல்லாவே கொடுக்கும். ஆனா ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஞானத்துக்காக நம்ம தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் தியானம் வந்து அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா உண்டு, அது பண்ணலாம். பட் எலிட்மெண்ட் அப்படிங்கிறது 100% அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய இயலாமையே புரிஞ்சுக்கிறது தான் நம்ம எலிட்மெண்ட். எலிட்மெண்ட் புரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய இன்னசென்ட் வந்து செயலுக்கு வந்துருது, அதாவது அகத்துல வந்து ப்ரோகிராம் வந்து ஏற்படுறது, இதான் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி நீங்க ஓய்வா இருக்கேன் சும்மா தியானம் பண்ணி பண்ணா ஸ்போர்ட்டியா பண்ணுங்க, தப்பே கிடையாது. தியானங்கிறது அதுக்கான உண்டான பலன் வந்து இருக்கு, பண்ணல. நாம இந்த விடுதலையை எதிர்பார்த்து தியானம் பண்ணாதீங்க, அது வந்து டோட்டலாவே வெவ்வேறு சாப்டர். அது நமக்கு வந்து ஞானம் தான், விடுதலைக்கு வந்து ஞானம் தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். மத்தபடி நீங்க அந்த சர்வரூப தியானம் பண்றத நான் எப்படி இங்க கத்துக்கிறது? இப்ப யூடியூப்ல வீடியோஸ் இருக்குங்களா? பார்த்து பண்ணா போதும். இப்ப யூடியூப்ல இருந்து அப்லோட் பண்ணிட்டோம் யூடியூப்ல. எல்லாமே சர்வரூப நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றது. அட் அண்ட் டைம்ல அப்சர்வ் பண்ணும் பார்க்கும் போது நம்முடைய கவனம்ங்கிறது 100% வச்சுட்டோம்னா நமக்கு வந்து 5 இந்திரியங்கள் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் 20-20 கொடுக்குற மாதிரி, கண், காது, வாய், மூக்கு, உடல், இது எல்லாத்துக்கும் தொழில் இது எல்லாத்துக்குமே. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்வைக்கும் சுவைக்கும் தான் அதிகமாக போகும். நீங்க காமனா நீங்க வந்து எல்லாத்தையுமே அந்த டைம்ல கேவிக்கிறதுக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சும்மா இருப்போம், ஒரு ரிலாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும் நமக்கு அந்த நேரத்தில். அதனால தரமாக பண்ணி பாருங்க, வீடியோவும் பாருங்க, பார்த்துட்டு இது ஆக்சுவலா கண்ணை திறந்து செய்யக்கூடிய ஒரு தியானம். நான் செஞ்சு முயற்சி பண்ணிட்டு நான் ஃபீட்பேக் சொல்றேன். ஆ, பண்ணுங்க.
கண்ண முடியும் பண்ணலாம், படுத்தும் போது பண்றதா கண்ண முடியும் பண்ணலாம், போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது இந்த தியானம். அப்போ வந்து நீங்க கண்ண முடியும் பண்ணலாம், மற்ற இடத்துல கண்ணை திறந்தா கூட பண்ணலாம். இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சருங்கிறது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் தானே சார், நம்மளால எதையுமே 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு காமன் மேனா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபியூச்சர் பத்தின ஒரு தாட்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸா பிரவாகத்துல விட்டுற முடியும், பட் அந்த ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்புக்கு வருதுன்னு எடுத்துக்கணுமா, இல்லை அது நல்லாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிலீவை வச்சுட்டு அதையும் பிரவாகத்துல விட்டுறலாமா? ஃபியூச்சர் பத்தி வருது அப்படின்னா அது என்னன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபியூச்சர் நம்ம கையில கிடையாது, நமக்கு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுங்கிறதான் உண்மை. பட் ஒரு எச்சரிக்கைக்காக வருது அப்படின்னா அது ஓரளவுக்கு ரொம்ப எச்சரிக்கை ஒரு பயம் வருது வச்சுங்களேன், இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடுமோ ஒரு வருதுன்னா அது இல்ல ஃபியூச்சர்ல வருமோங்கிற ஒரு பயம்தான் இருக்கிறது. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிலீவோட மூவ் பண்ணிக்கலான்றேன். நீங்க எடுக்கிற முடிவு வந்து ஏன்னா பயம்னாவே அது நடக்கக்கூடும் நடக்காம இருக்கக்கூடாதான் சாத்தி கூட இல்லாம ஒரு பயம் வருதுன்னா அது வந்து அது நடக்காது அப்படின்னு நீ எடுக்கிற முடிவு வந்து நடக்காதுன்னு எடுத்துக்க. ஓகே ஓகே புரியுது சார். அப்புறம் எல்லாரும் இன்னைக்கு அதிகமா ஐடியா இருக்கு, லிபரேஷன் பத்தி ஐடியா இருக்கு. அது லிபரேஷன் வந்து அனுபவம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும், அதாவது லிபரேஷன் நல்லா இருக்குன்னு செய்யா நான் உண்மையாலுமே அதை பத்தி புரிஞ்சுக்கலன்னு இருக்கும். பட் ஆனா எனக்கு அதை பத்தி தெரியுது இல்லைங்களா. பட் இப்ப நான் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக எவ்ரி ஒரு 2 hours ஒன்ஸ் நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சர்வ ரூபத்தியானம் பண்ணிக்கிறது ஓகேவா, இல்ல அது அடைஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு மேட்டராகவே தெரியாதுன்ற மாதிரி? தியானங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு, ஆனா ஐயா அந்த தியானம் அவங்க வந்து வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பல மகாங்களை வடிவமைச்சிருக்காங்க, இது ஒரு தியானம் வடிவமைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப ஐயா வடிவமைச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வரூப தியானம், விகற்ப தியானம், நிர்விகற்ப தியானம். அந்த தியானத்துல கிடைக்காத எஃபெக்ட் வந்து இது வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. அது யோகம் வேற ஞானம் மார்க்கம் வேற. ஐயா ஞான மார்க்கத்துக்கு வந்த விட்டு இது வந்து இது அதுக்கு முன்னாடியே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஐயாவுடைய ஐடியாவில இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எஃபெக்ட் நல்லா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது, ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது சர்வரூபம் தியானம் பண்ணலாம். ஆமா ஆமா, அதனால பவர்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த நிர்விகற்ப தியானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓ அப்படிங்களா, சரி. ரொம்ப ஒரு அளவோட வச்சுக்கீங்க, இது எல்லாமே நீங்க பண்ணலாம், தியானங்கள் எல்லாம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் இதனால வந்து லிபரேஷன் கிடைக்காது, நான் தெரிஞ்சுட்டு தெளிவா தான் பண்றேன் அப்படின்ற போது இது ஓகே தானே கேக்குறேன். புரிஞ்ச விட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா பண்ணுங்க.
சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரவணன் சார் அண்ட் ஜிமினி சார், தேங்க்ஸ், பை. தேங்க் யூ மதன். பார்த்திபன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் சார், நான் பார்த்திபன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்ப வந்து நம்ம அந்த அகம்புறம் தெளிவா புரிஞ்சது. இப்ப நம்ம பிரவாகமா அந்த வர்ற எண்ணங்களை நம்ம பிரவாகமா விடுவோம். இப்ப இந்த புரிதல் வந்து ஞானம் இல்லைங்களா? ஆமா ஆமா, இந்த புரிதல் ஞானம். ஞானத்துக்கும் விடுதலைக்கும் உண்டான வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஏன் விடுதலை அப்படிங்கறத பத்தினா, மனிதனுடைய மனித குலத்துக்கே இயற்கையானது அது. பிறந்த குழந்தை வந்து விடுதலோட தான் இருக்கு. அகத்துல வந்து அது வந்து எந்த போராட்டமும் இல்லை, எல்லாம் ஃப்ளோல தான் இருக்கு. நம்முடைய நேச்சரே வந்து நம்ம இந்த இன்னசென்ட் தான். இந்த விடுதலை வந்து நம்முடைய பிறப்பியல்பு, நம்முடைய நேச்சர், நம்முடைய சொத்து இப்படிலாம் வச்சுக்கலாம். என்ன ஆகும்னா, நம்ம அறிவு வளர்றதா புற வேலைக்கு அறிவு பயன்படுத்துறோம்ல, நிறைய சக்சஸ் என்ன பண்றோம். அப்ப சக்சஸ் எல்லாம் பண்ணும்போது அகத்துல ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம், இதே அறிவை அகத்து கொண்டு போயிடும். இதையும் சரி பண்ணிக்கலாம், புறத்தை சரி பண்ற மாதிரியே அகத்தையும் சரி பண்ணிக்கலாம். நாங்க ஒரு முயற்சியை கையெடுத்துறோம். நமக்கு தெரியவாடி இது வந்து நேச்சுரல் நம்ம வந்து மறந்துடுறோம். மறந்துட்டு நம்ம வந்து நமக்கு தெரியாம அந்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். இருக்கக்கூடிய விடுதலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுறது, இந்த டிஸ்டர்பன்ஸ் நிறுத்திடுது. உள்ள வேலை கூட டிஸ்டர்பன்ஸ் நிறுத்திடுது. நம்முடைய நேச்சர் இயக்கம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை வந்து இயக்கத்துக்கு வந்துடுது. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம நம்மளுடைய இயல்பு வந்து அடிமனத்துல இருக்கிற இந்த இயல்பு தன்மை தான் உணர்மனத்தின் மூலமா நமக்கு வந்து அது செயல்பாட்டுக்கு வருது. உணர்மனத்துல வர்ற எண்ணங்களை நம்ம பிரவாகமா வந்து நடக்கிறத கவனிக்கிறோம். அது ஒரு அரை வினாடியில வந்து அது போயினே இருக்குது. அதுல ஒரு வருத்தமோ சோகமோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்போ வரும்போது அதை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து அதுவும் அது ஒரு மிகப்பெரிய டெத்தா இருந்தா கூட இதுக்கு மேல அதை ஒண்ணும் பண்ண முடியாது. வருத்தமா அந்த வருத்தத்தை கொஞ்ச நேரம் அதுக்காண்ட அந்த 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 பந்தமோ அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையோ அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் அந்த வருத்தம். ஆனா அதுக்கு அடுத்த வேலைகளை நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த செயல்ல புறச்செயல் செய்யறதுக்குண்டான வேலையில நம்ம இறங்கிறோம். இந்த புரிதல் இருக்கிறதுனால அதுலயே தேங்கி நிக்கிறது இல்லை. அதை தேங்கி நிக்காம நம்ம வந்து அடுத்த செயலுக்கு நம்ம போயிடுறோம். இது தெளிவா புரிஞ்சிச்சு. இப்போ இந்த தேங்கி நிக்காத நிலை விடுதலையா? நான் படிக்கும் போது ஞான விடுதலையிலயும் வந்து விடுதலை என்பது இப்ப நாம் எதிலும் தங்கியிருக்காத நிலையே அப்படின்ற ஒரு சொல்லும் வருது. பட் இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம் விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு, ஆனா அதுவும் எனக்கு தெரியுது. பட் இது இந்த வார்த்தைக்காக இந்த புத்தகத்துல இருந்ததா? ஏன்னா ஞானம் வேறு விடுதலை வேறு, அப்படிதானே அர்த்தம்? ஞானம் வேறு, அதாவது விடுதலை தான் உச்சகட்ட நோக்கம் இல்லைங்களா? ராமகிருஷ்ணர், அஷ்டவக்ரர் இவங்க எல்லாமே அடைந்தது வந்து விடுதலை தான். அந்த விடுதலைக்கு முன்னாடி ஏற்படுற புரிதல் வந்து ஞானம். இப்ப இந்த விடுதலையே சில பேர் வந்து யோக மார்க்கத்திலையும், சில பேர் ஞான மார்க்கத்திலையும், சில பேர் அவங்கவுங்க செயல்லையும் செய்யறாங்க. ஐயா வந்து இதை வந்து ஒரு ஞான மார்க்கமா, நமக்கு வந்து ஒரு அறிவின் செயல்பாடா, இதை நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி எளிய வகையில கொடுத்து இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து, அதாவது இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு மறைமுகமா இருக்கு, மறைபொருளா இருக்கு, சாஸ்திரங்கள்ல பல ஆன்மீக நூல்கள்ல பல உயர் தத்துவ நூல்கள் எல்லாமே ஒரு மறைபொருளா இருக்கிறது. இது ஒரு சாமானியனுக்கும் சாத்தியம்தான், இது சாமானியனுக்கும் இருக்கிறது தான் அப்படின்றத ஒரு எளிய நடையில கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப அந்த இடம் தான் நிறைய பேருக்கே வந்து ஒரு குழப்பம். ஞானம் அவ்வளவுதான் நம்ம நிலை, இதை புரிஞ்சுக்கணும், இனிமேல் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டு இதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு புரிவுக்கு வந்து ஒரு தேக்க நிலையில இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு, இதை நம்ம கவனிச்சு செயல்படும் போது இது சீரா, இப்ப சின்ன சின்ன எனக்கு இப்ப இவ்வளவு புரிதல் ஏற்பட்டாலையும் அது தினசரி வாழ்வியல்ல வந்து நமக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும்போது உங்ககிட்ட அதை நிவர்த்தி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அதை நம்ம வந்து இந்த பிரவாகத்தை வந்து நம்ம கவனிச்சுட்டு போகும்போது நம்ம ஆழ் மனசுல இருந்து நமக்கு உண்டான அந்த சக்தி வந்து நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகும் அப்படின்ற ஒரு செயல் தானே சார். இப்ப நமக்கு நடக்கிறதெல்லாம் வந்து அடிமனம் உணர்மனம் இது ரெண்டு தான். ஆழ் மனத்தினுடைய வேலை இதுல எதுவும் இல்லை.
அந்த ஆழ்மனம் வந்து எதுக்கு வருதுன்னா ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில நம்ம கூட டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா ஆழ்மனம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதான் எல்லாருக்கிட்டயுமே அந்த ஆழ்மனம் வந்து இருக்கு. அது வந்து ஒரு அவசர தேவைக்கோ அது மாதிரி, அதாவது நீங்க உதாரணத்துக்கு சொல்லும் போது வந்து ஒரு தினசரி கடந்து போற ஒரு கிணறு இருக்கு, அதை வந்து நம்ம நார்மலா வந்து அதை பார்த்து அதிசயிச்சிருப்போம் எவ்வளவு பெரிய கிணறுன்னு பாத்துருப்போம். ஒரு பாம்பு நம்மள துரத்துது, பாம்பு துரத்துன உடனே நம்மள அறியாம நம்ம தாண்டிடுறோம், தாண்டி சில நிமிடங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளா தாண்டணும் அப்படின்னு. அப்ப அந்த ஆழ்மனத்துடைய அந்த சக்தியில தான் நம்ம அதை தாண்டி இருக்கிறோம், அந்த இடத்துல தான் ஆழ்மனம் வேலை பண்ணுது, கரெக்டுங்களா? சரிங்களா சார்? சரிதான் சொல்றாங்களேன்ட்டு அப்ப ஞான அனுபவம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுட்டாலே நம்ம டோட்டலா புரிஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். ஞானம்னா என்னென்ன புரிஞ்சுட்டாலும் ஞானம் அடைஞ்சுக்குவோம். ஞானம் அடைதல் அப்படின்றத நோக்கி நாம் பயணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஞானம் வேறு, அதை தாண்டி விடுதலை வேறுன்ற புரிதல் முதல்ல வந்தாவே குழப்பம் நீங்கிடணும். சரிதானங்களையா? கண்டிப்பாக அதனால எதையோ ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இதுதான் ஞானம்னு அவங்க கிட்ட ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தேடுறாங்க. சோ அதனால யாருமே அது மிகப்பெரிய இப்ப உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய நபர்கள் கூட இதை வந்து தெளிவா இது ரெண்டு பார்ட்டா பிரிச்சு இது 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 வந்து இப்ப ஐயா கொடுத்திருக்கிறது அடுத்த விடுதலை நிலைக்கு போக தெரியாத ஒரு சாமானியன் அதை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லைன்னாலும் சரி, அவன் சராசரி வாழ்வில் குழப்பம் இல்லாம கவலை இல்லாம புறச்செயல்களை கவலை இல்லாம மிக மிக சரியா நிறைய ஆரோக்கியமா செய்யறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையும் கொடுத்துடுறாரு. ஆன்மீகம் மட்டும் இல்லாம அவனுடைய வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையிலேயே வந்து குழப்பத்தை ஏற்படுத்திக்காம கவலையை தேங்க வச்சுக்காம அடுத்த செயலை வந்து நம்ம வந்து வர்ற புறச்செயலை எப்படி நம்ம வந்து சந்திக்கணும்ன்றதுல ஒரு தெளிவை கொடுத்துறாரு. ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு இதை தாண்டியும் வந்து நமக்கு விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பயணிக்கணும், இது வேறு அது வேறு, இந்த புரிதலோட நம்ம வாழ்க்கையை நடத்தணும், விடுதலை என்றது தனி அப்படின்ற ஒரு புரிதலும் இரு. அதுதான் நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டேன். விடுதலை வந்து நம்ம கொண்டு வேண்டியது இல்லை, டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுனாலே நம்ம வந்து இருக்கிற விடுதலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அந்த புரிதலுக்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்போ நமக்கு ஒரு நோக்கமோ நம்ம வந்து அதுக்குண்டான ஒரு டார்கெட்டும் வைக்கவே கூடாது, அது தானா நிகழும். ஆமா ஆமா, ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தியுடைய உச்சம் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி, சரண்டர். ஆமா, சரண்டர், சரணாகதி. இது வந்து பல மகான்கள் வந்து விடுதலை அடைஞ்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க விடுதலைக்காக முயற்சி பண்ணி தோல்வி ஒரு இடத்த கையேறுன்னு சொல்ல முடியுங்களா, ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து சரணாகதி அடைகிறாங்க, அவங்க விடுதலையில வந்துடுறாங்க. ஆமா, இப்ப நாம என்ன பண்றோம், புரிதல் மூலமா அந்த சரணாகதிக்கு வரோம். கண்டிப்பா புரிதல் மூலமா நம்ம மனசுல நமக்கு எந்த வேலையுமே இல்ல, அதை நிர்வகிக்கிற எந்த வேலையும் நமக்கு இல்லைன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த விடுதலை வந்து விடுதலை இயக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிடுது. அது என்ன அதான் நடக்குது. இப்ப நீராம்மா வந்து பக்தி மார்க்கத்துல ஒன்றி போய் பரவச நிலையில அவங்களுடைய நடந்தாடி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து விடுதலை வந்து அவங்களுக்கு தானா நிகழ்ந்தது. அவங்களுக்கு வந்து இதை பிரிச்சு பார்க்க தெரியாது, புல் சரண்டர், புல் சரணாகதி. அதுல வந்து அவங்க ஐக்கியமாய் அந்த பரவச நிலையில வந்து டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருது. இப்ப இதை வந்து நம்ம வந்து ஒரு அறிவு சார்ந்து இது வேறு அது வேறு அகம்புறம், அந்த அகத்துல வந்து நமக்கு வேலையே இல்லை, வர்றது வந்து இப்படிதான் வருது, இப்படிதான் செயல்படுது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சரிங்க வளர்ச்சி வாழ்க்கையை நல்லா வாழணும்னா அகத்துல சரணாகதி அடைஞ்சா மட்டும் போதும். என்ன சரணாகதின் டோட்டலா ஆனவங்க அவங்க அது புறத்திலையும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சுட்டு புறத்திலயும் சும்மா இருக்க பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது மாறுதலுக்கு காரணம் ஐயா வந்து அகம் புறம்னு பிரிச்சதுனால அது வந்து ரொம்ப இருக்குன்னு வச்சுங்களேன்.
ஆமா, ஏன்னா வந்து இது இது வந்து இது குறிப்பா வந்து இந்தியாவில சும்மா இருக்கும், ஆக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இதுக்கு முன்னாடியே. இதுக்கு முன்னாடியே அதாவது நம்ம சும்மா இருக்கணும்னா மொத்தத்துல சும்மா இருக்கணும்னு ஐயா அப்படி சொல்ல, தினசரி வாழ்க்கையை நடத்து, அதுக்குள்ள செயலை செய், முகத்துல குழப்பிக்காத, புறத்தினுடைய சக்தியை புறத்துக்கு செயல்படுத்து, தெளிவா இரு. ஆமா சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, நன்றிங்க. Thank you, Parthiban. Ramadas, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ராமதாஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், பேசுங்க. வணக்கம் அம்மா. ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க, அந்த வீடியோ கேட்டுட்டு தான் நான் வந்து அடுத்து உங்களாண்டே நேரா கால் பண்ணி நான் வந்து இந்த இதுல வந்து இந்த பகவத்பாதையில எப்படி என்ட்ரி ஆகுறது அப்படின்ற மாதிரி உங்களாண்டே பேசி முதல் எந்த வீடியோக்களை கேட்கணும், அடுத்து எந்த புக்ஸ் படிக்கணும்ன்ற மாதிரி உங்களாண்ட கேட்டிருந்தேன். நீங்களும் வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க, நாலு புக்ஸ், ஞான விடுதலை, அப்புறம்ட்டு கவலைகளுக்கு தீர்வு, அப்புறம் ஒரு நாலு தாட் அண்ட் திங்கிங், ஞான மலர்வு, இந்த நாலு புக்ஸை படிச்சிங்க ஐயா. அடுத்து வந்து மற்ற புக்ஸும் 24 புக்ஸ் இருக்குதுன்றாங்க, மற்ற புக்ஸும் வாங்கிட்டேன். ஞான பட்டறை என்ற புக்ஸை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். புரிதல் ஓரளவுக்கு எனக்கு அகம்புறம் என்பது ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு உங்க வீடியோக்களை கேட்கறதுலேருந்து. இந்த புக்ஸை படிச்சதுலேருந்து அகம்புறம் என்பது தெளிவாக இருக்குங்க ஐயா. இப்போ எனக்கு என்ன எங்களுக்கு என்ன டவுட்னா, இந்த புறத்துல 100% யூஸ் பண்ணிக்கலாம், புறத்துல யூஸ் பண்ணிக்கலான்றாங்க, 100% வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தாட் திங்கிங்கா மாத்தி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஐயா சொல்றாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவர் என்ன புறத்துக்காகவாசம் கொஞ்சம் போராட்டத்தை குறைச்சிக்கலான்ற மாதிரியும் ஞானப்பட்டறையில சொல்றாரு, போராட்டங்களை குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த புற செயல்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஏதோ ஒரு செயல், நம்ம வாழ்க்கையில செயல் மொத்தம் புறத்துக்காகவசம் செய்யற செயல் எல்லாமே மன நிறைவுக்காகவசம் தான் நம்ம செய்யற மூவ் பண்ற ஒவ்வொரு செயலும் மன நிறைவை நோக்கி தானே செஞ்சிருக்கோம். இது அகமா புறமா, இது அகத்தை சார்ந்ததா, எனக்கு இன்னும் அது ஒரு தெளிவு கிடைக்கலையா. இது ஏன்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நம்ம செய்யற அதுல ஒரு திருப்தியை எதிர்நோக்கி தான் நம்ம புறத்தையே கையாளறோம். திருப்தி என்பது எனக்கு அகம் மாதிரி தோணுது, அதுலதான் கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துங்கன்னா நல்லா இருக்கும். இதை வந்து ஐயா கிட்ட கேட்டேன், அப்போ வந்து நெட்வொர்க் சரியில்லைன்றதுனால ஐயா வந்து சரியா பேச முடியல. நீங்க பதில் சொல்லுங்க. இதான் உங்களோட உங்களாண்ட பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லது ஐயா, நீங்க சரியா கேள்வி கேட்டுருக்கீங்க. என்னன்னா இன்பத்தை வெறுக்கிறோம், இது வந்து நம்முடைய இயல்பு. ஆமா, மகிழ்ச்சியதான் எல்லாருமே விரும்புறாங்க. கார் வாங்குறோம் அப்படின்னா, கார் வாங்கினா மகிழ்ச்சிங்கிறதுனாலதான் கார் வாங்குறோம். ஆமா, இல்ல கார் வாங்க மாட்டோம். ஆமா, இது வந்து என்கிட்ட செல்போன் இல்ல, எனக்கு ஒரு செல்போன் நினைக்கிறேன் நானு. ஒருத்தர் வந்து செல்போன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எனக்கு ஏற்கனவே 10 போன் இருக்கு, கிடைச்சாவே எனக்கு எரிச்சலா இருக்கு வச்சுங்க. ஆமா, ஒருத்தர் வந்து செல்போன் கொடுத்தாருன்னா எனக்கு மகிழ்ச்சி இருக்காது. கிடைச்சா மகிழ்ச்சி, தொலைஞ்சா வருத்தம். அகத்துலதான் மகிழ்ச்சி துன்பம் எல்லாமே வருது. ஆமா, நம்ம வந்து அதுக்காக வெளியே வேலை செய்யறோம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப நம்ம என்ன ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அகத்துல வந்து இருக்கிறதெல்லாம் நிகழ்ந்தான் இன்னொரு கேள்விங்க. இப்போ ஒரு உயிர் வதை என்பது
அது நம்மள மாதிரி அதுவும் ஒரு ஜீவன் இருக்கும்போது அந்த உயிர் வதை அசைவ உணவை கூட எடுத்துக்கலான்ற மாதிரி ஐயா சொல்றாரு. அது எப்படின்றது எங்களுக்கு புரியல. அதை விரும்புறவங்களுக்கு கண்டிஷனா சொல்ல மாட்டேங்கிறாரு, அது எங்களுக்கு புரியல. என்ன ஐயா சொல்றாங்க, சைவத்தை கடைபிடிக்கிறீங்க, ஜீவகாரணத்தை கடைபிடிக்கிறீங்க, புண்ணியமான செயல். ஆமா, ரைட், நல்ல செயல். அதே வந்து உணவு பழக்கத்தின் மூலமாக நீங்க வந்து அசைவத்தை சாப்பிடுறீங்க, பாவத்தோட சேராது. புரியுது. ஞானம் என்பதற்கும் சைவ உணவுக்கும் சம்பந்தம் எதுவும் கிடையாது. கடைபிடிக்கிறவங்களா இருந்தா நம்ம செய்யறோம் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. இல்ல உணவு பழக்கங்கள்ல அசைவத்தை இணைச்சிருக்கிறோம் அப்படிதான் பழகி இருக்கிறோம் வாழ்க்கையில அப்படின்னா இது ஒரு பாவமா நம்ம கருத தேவையில்லை. ஏன்னா புரியலுக்கும் உணவு முறைக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்க சரிங்க.